உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் எனோவா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். இதுவரை எனது வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். இதுவரை எனது சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ. அப்பொழுதுதான் நான் போடும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்று நான் உங்களுக்காக ஒரு புதிய சமையல் செய்து காட்டப் போகின்றேன். அதாவது கோச்சட், சுக்குனி என்கிற அந்த காயை பறித்து ஒரு பிரட்டல் ரால் போட்டு ஒரு பிரட்டல் செய்து காட்டப் போகின்றேன். அது வந்து நான் கடையில் வேண்ட போகிறதில்லை, எங்கட வீட்டு தோட்டத்தில் தான் நான் அதை பறித்து செய்து காட்டப் போகின்றேன். அதை எப்படி செய்யலாம் என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எங்களோட வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு ஒரு முறை காட்டப் போகின்றேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நான் உங்களுக்கு தக்காளி பார்த்துருப்பீங்க, வெங்காயம் வச்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரன பீன்ஸ் இருக்குது. இந்த ரன பீன்ஸும் நிறைய காய்ச்சிருக்குது. நான் முன்னுக்கு போட்ட ஒரு வீடியோவிலையும் நான் ரன பீன்ஸ் பொரியல் ரால் போட்டு செய்து காட்டியிருக்கிறேன். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இன்றைக்கு அது மாதிரி நான் இந்த சுக்குனிக்காயை பிடுங்கி சமைத்து காட்டப் போகின்றேன். இதில் பார்த்தீங்கன்னா பூசணி இருக்குது. நிறைய மரங்களை நான் கூடுதலாக எல்லாத்தையும் வந்து நான் ரெஜி போமில் தான் வச்சிருக்கிறேன். இதில் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மரங்களுக்கு குளிர் பிடிக்காமலுக்கும் இருக்கும். அதாவது உங்களுக்கு விரும்பின இடங்களை நீங்கள் அரைக்கியெல்லாம் வைக்கலும் உங்களுக்கு உங்களோட வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடக்க மிகவும் சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இப்படி நீங்களும் உங்களோட வீடுகளில் செய்வீர்கள்னு நம்புகின்றேன். வாங்கோ, இனி நாங்கள் இந்த கோச்சட்டை நான் எப்படி வெட்டி அதில் மரத்துலேருந்து எப்படி வெட்டி எடுத்துக்கொண்டு போய் அதை சுத்தம் செய்து சமைக்க போகிறேன்ன்றதை நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன். இப்போ நான் இந்த கோச்சட் மரத்தில் இருந்து தான் நான் இந்த காயலை பறிக்க போகிறேன். இப்போ பாருங்கோ, இதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு காய் காய்ச்சிருக்குது. இப்போ வாங்கோ, நாங்கள் இதை கத்திரிக்குள்ளால் அதை வச்சிருக்கிறேன். அதோட இதுக்கு சுவை இன்னும் சுவையை கூட்டுறதுக்காக ஒரு ஆறு ரால் எடுத்து பெரிய ரால் எடுத்து வெட்டி கழுவி எல்லாம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டெல்லாம் கழுவிட்டு திரும்பவும் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு புரட்டி வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க அப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நான் இதில் ஒரு ரெண்டு மிசக்கரண்டி அளவு எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு பிரிஞ்சிடம் போட போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கடுகு வடிக்க போடுறேன். கடுகு வடிச்ச அப்புறம் பெருஞ்சீரகம் போடுறேன்.
கூடவே இந்த கருவேப்பிலை நான் முதல்ல சொல்ல எல்லா கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் இருந்தது போடுறேன் கருவேப்பிலை போட்ட பிறகு வெங்காயம் போடுறேன் வெங்காயம் போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போடுறேன் இந்த வெங்காயம் குயிக்கா வதங்குறதுக்காக இப்போ வெங்காயம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கிட்டே ஆயிட்டுது இப்போ இந்த டைமில் நான் இந்த ராலை இதுக்குள்ள போடுறேன் அப்போ தான் ராலம் கொஞ்சம் பொரிஞ்சு வரும் இறால் போட்டு ஒரு 30 செகண்ட்லேயே நான் இந்த வட்டி வச்சுக்கிற உள்ளியை போடுறேன் அதாவது பூண்டு போடுறேன் இப்போ இந்த இறால் வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நான் அடுப்பை நல்லா ஸ்லோவில் விட்டுட்டு தான் இந்த அடுத்து வச்சுக்கிறேன் அந்த மசாலாவுகளை போட போகிறேன் இந்த சில்லி ஃப்ளேக் போட போகிறேன் அதாவது செத்த மிளகாய் நறுவனதை போடுறேன் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் இந்த கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம் இப்போ அடுப்பை நல்லா சிலோவில் விட்டு இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுது பச்சை மணம் போயிட்டுது நான் இப்போ இந்த வெட்டி வச்சுருக்கிற இந்த காயலை இதுக்கெல்லாம் போட போகிறேன் தண்ணி ஒன்றும் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா இப்போ நான் அடுப்பை கூட்டி விடுறேன் என்னட்டா இந்த காயிலேருந்து தண்ணி வரும் அப்போ இதை நான் இப்போ அடுப்பை கூட்டி வச்சு இதை நல்லா கிண்ட போகிறேன் இந்த காயெல்லாம் வடிவாக மசாலாவில் திரள்கிற மாதிரி கிண்டியாச்சு இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன் போட்டு மூடாமலுக்கு நல்லா நெருப்பை கூட்டி விட்டு இதை கிண்ட போகிறேன் அப்போ தான் தண்ணி வராமல் இருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் இதை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் ஆகிட்டுது இதை கன நேரம் நீங்களாக குக் பண்ணக்கூடாது இல்லை நல்லா அவிஞ்சால் இது நல்லா இருக்காது இப்போ இது ரெடி ஆகிட்டுது இது நாங்கள் இறக்க போகிறோம் இந்த சுக்குனி மசாலாவை வந்து நீங்கள் நான் இப்போ கத்தரிக்காய் பால் கறி செய்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் அடுத்தது அதே மாதிரி இப்போ நான் இதுக்கு இறால் போட்டு செய்தனா நீங்கள் இறால் போடாமலுக்கும் இதே மாதிரி இதை செய்தாலும் நல்லா இருக்கும் இப்போ இறால் போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சமைப்பீங்கள் நான் இப்படி இதை செய்து காட்டியிருக்கிறேன் இதான் ஒன்றதை மாற்றுவோம் நாங்கள் அடுப்பு ஓப்பன் இதோ எங்களோட வீட்டு தோட்டத்தில் பறித்து கொண்டு வந்த இந்த கோச்சஸ் அதாவது சுக்குனி காயை வச்சு நான் ஒரு மசாலா பிரட்டல் ஒன்று செய்திருக்கிறேன் நீங்களும் இதை நான் இதை ரால் போட்டு செய்திருக்கிறேன் நீங்கள் ரால் போடாமக்கும் செய்யலாம் இதை உங்களோட வீடுகளை செய்து சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள்